வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரத்திற்கு பின்னும் உரையாற்ற வேண்டுமா என்கிற ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனாலும் இவ்வளவு நேரமும் காத்திருக்கிற உங்களை ஏமாற்ற வேண்டுமா என்கிற கவலையும் இருக்கிறது. பிறந்த நாள் கொண்டாடுவதில் உடன்பாடு இல்லாதவன் என்றாலும் சில நேரங்களில் நிர்பந்தங்களுக்காக சிலவற்றை நாம் ஏற்றுக்கொள்வதைப் போல இந்த அரசியல் களத்தில் பொது வாழ்வில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்படிப்பட்ட இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து அதையும் ஒரு அரசியல் நிகழ்வாக மாற்றி இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகளை பரப்புகிற வகையில் இதனை தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற நிலையில் நானும் அதற்கு இசைவளித்து ஆண்டுதோறும் உங்களோடு இத்தகைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருகிறேன். இது வெறும் ஆரவாரம் ஆடம்பரம் என்று திசை தவறி போய்விடக்கூடாது. தனிநபரை முன்னிறுத்துவதாக அமைந்துவிடக்கூடாது. நம்முடைய இயக்கம் முன்வைக்கிற அடிப்படை அரசியல் கோட்பாடுகளை மக்களிடத்தில் வெகு மக்களிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய நிகழ்வாக அமைந்திட வேண்டும் என்கிற கவலையோடு தான் இத்தகைய நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்பதை தவறுக்காமல் பின்பற்றி வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கும் நான் உங்களோடு 6 மணிக்கு வந்தேன், நீங்கள் 4 மணிக்கே வந்து விட்டீர்கள். இன்னும் 2 மணி நேரம் ஆனால் 12 மணி நேரம் இந்த அரங்கில் நீங்கள் இருந்து கொண்டிருப்பதாக வரலாறு பதிவாகும். நான் 2 மணி நேரம் தாமதித்து தான் 6 மணிக்கு வந்தேன். இவ்வளவு நேரமும் சோர்வின்றி உங்களோடு அமர்ந்திருக்கிற நிலையில் நம்முடைய அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார். ஆயுள் நீட்டிப்பின் ரகசியம் அயராத உழைப்பு தான் என்று சொன்னார். நல்ல உணவோ அல்லது நல்ல உடற்பயிற்சியோ தருகிற ஆயுள் நீட்டிப்பை விட உற்சாகமாக உழைப்பதன் மூலம் ஆயுளை நீட்டிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். ஆகவே இவ்வளவு நேரம் நாம் அமர்ந்திருக்கிற இந்த சூழலில் அயர்வோ சோர்வோ இல்லாமல் உங்களோடு இருக்க முடிகிறது என்றால் இந்த கூட்டு பிரார்த்தனையின் வலிமை என்று சொல்வார்கள் ஆன்மீகவாதிகள். கூடி பிரார்த்தனை செய்கிற போது அது பலிக்கும் என்பார்கள். அது உண்மையோ இல்லையோ, நாம் ஒரு இடத்தில் குழுமி இருக்கிற போது சோர்வு இருக்காது, அயர்வு இருக்காது, ஊக்கம் இருக்கும் என்பதை உணர முடிகிறது. அப்படித்தான் நான் ஊக்கமோடு உங்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். பொதுவாக நான் 2 மணிக்கு படுத்து பழக்கம் என்பதால் எனக்கு அந்த அயர்வு தெரியவில்லை. ஆனால் 10 மணிக்கே படுத்து விடுகிற பலருக்கு இன்றைக்கு இவ்வளவு நேரம் விழித்திருக்க வேண்டிய நிலை இருந்தாலும் சோர்வின்றி இருப்பதை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தெரிந்து அரசியல் கட்சிகள் 2 மணி வரையிலும் கூட்டத்தை நடத்துகிற கட்சி ஒன்று உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். மாநில சுயாட்சி மாநாடு கூட 1:30 மணிக்குத்தான் முடிந்தது. தளபதி அவர்கள் பேசுகிற போதே 12:30 மணி ஆனது. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தோடு பின்னி பிணைந்து இந்த இயக்கத்தின் தலைமையின் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த இயக்கத்தை அதிகார வலிமையுள்ள ஒரு பேரியக்கமாக வளர்க்க வேண்டும் என்கிற துடிப்போடு முனைப்போடு செயலாற்றி வருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் காணிக்கையாக்குகிறேன். 10 நாட்களுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன் முகநூலில் நேரலையில் பேசுகிற போது 2 செய்திகளை நான் முன்வைத்தேன். அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பேச்சின் ஊடாக அதை நான் மறந்துவிடக்கூடாது. 2 செயல் திட்டங்களை நான் இந்த முகநூல்
மேரலையின் போது சொன்னேன். ஒன்று, நான் பிறந்த ஆகஸ்ட் 17 முதல் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 வரை ஒரு மாத காலம் தமிழகம் முழுவதும் அனைத்து குக்கிராமங்களுக்கும் சென்று தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான பரப்புரை இயக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த வரைவு அறிக்கை எத்தகைய தன்மை கொண்டதாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அதற்கான பரப்புரை இயக்கத்தை தீவிரமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இரண்டு செயல்திட்டங்களுள் ஒன்று. என்னுடைய இந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே மக்கள் மன்றத்தின் தோழர் மகேஷ் அவர்கள், விடுதலை சிறுத்தைகளோடு மக்கள் மன்றமும் இணைந்து இதை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான பரப்புரை ஊர்தி ஒன்றை ஏற்பாடு செய்து வந்து பெரியார் திடலில் என் கையில் இரு இயக்கங்களின் கொடிகளை கொடுத்து அசைக்க சொல்லி அதை தொடங்கி வைக்க சொன்னார். ஆகவே ஆகஸ்ட் 16 மாலை 6 மணி அளவில் அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்லும் வகையிலான பரப்புரை இயக்கத்தை மேற்கொள்ளுகிற ஊர்தியை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். இதை நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை என்னுடைய பிறந்த நாள் செய்தியாக அல்லது தமிழர் எழுச்சி நாள் செய்தியாக ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். இரண்டாவது, கடந்த ஆண்டு நாம் 100,000 பனை விதைகளை ஊன்றுவோம் என்று சொன்னோம். அது 500,000 பனை விதைகளை ஊன்றக்கூடிய ஒரு பேரியக்கமாக வளர்ந்தது. பின்னர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பனை விதை ஊன்றுவதாக நாம் திட்டமிட்டுக் கொள்வோம். நாள்தோறும் ஊன்ற முடியாது, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பனை விதைகளை ஊன்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். இப்போது மறுபடியும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆகஸ்ட் 17 நாளை தொடங்கி செப்டம்பர் 17 வரையில் எப்படி தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிரான ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறோமோ அதை போல பனை விதை ஊன்றுவதையும் ஒரு தீவிரமான செயல்திட்டமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். பனை விதைகளை ஊன்றுவதை ஈழத்து மண்ணில் 12 மாதங்களில் ஒரு மாதம் கார்த்திகை மாதத்தை மரநடுகை மாதம் என்று அறிவிப்பு செய்து ஆண்டுதோறும் செய்து வருகிறார்கள். அதைத்தான் முன்னாள் விவசாய அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஐங்கரநேசன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியிலே குறிப்பிட்டிருந்தார். அதற்காகவே திருமாவளவன் அவர்களை அழைத்து நாங்கள் பனை விதையை ஈழ மண்ணிலும் ஊன்றச் செய்தோம் என்று சொன்னார். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்களும் அதை நினைவு கூர்ந்தார். வாழ்த்துச் செய்தி அனுப்பிய வடக்கு மாகாண முதல்வர் ஐயா விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் அண்ணன் ஐங்கரநேசன் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கும் பொது துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மறவாமல் என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நான் இந்த முறை இந்த நிகழ்வின் ஊடாக ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இனி நமக்கும் ஒரு மரநடுகை மாதம், அங்கே கார்த்திகை மாதம் என்றால் இங்கே ஆவணி மாதம், ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் பனை விதைகளை ஊன்றுகிற மாதமாக நாம் தொடர்ந்து கடைபிடிப்போம். ஆகஸ்ட் மாதம் மழையும் பெய்யும், பனை விதைகளை ஊன்றுவதற்கு இலகுவாகவும் அது அமையும். எனவே இரண்டாவது செயல்திட்டமாக பனை விதை ஊன்றுவதை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர்கள் உரையாற்றினார்கள், கவிஞர் பெருமக்கள் கவிதை புழிந்தார்கள், தலைவர்கள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் இங்கே வாழ்த்துரை வழங்கினார்கள்,
மூத்த ஊடகவியலாளர் அருமை தோழர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நம்மோடு இத்தனை மணி நேரம் ஏறத்தாழ 7 மணி நேரம் நம்மோடு இருந்து நம்மை வாழ்த்தியிருக்கிறார். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பலர் விடைபெற்றிருந்தாலும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். கொள்கை அடிப்படையில் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் நட்பு அடிப்படையில் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் வளர வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், எண்ணியதை எய்த வேண்டும் என்று மனம் திறந்து அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அன்பு நண்பர் மைப்பா நாராயணன் அவர்கள், அருமை தோழர் விஜயசங்கர் அவர்கள், அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் என்று பலரும் இங்கே மனம் திறந்து நம்மை வாழ்த்தினார்கள். இது நம்முடைய இயக்கத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான அங்கீகாரம், ஒரு மாபெரும் வெற்றி என்பதை நான் மனநிறைவோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள் நம்மை சுருக்கிக் கொள்ளக்கூடாது என்று அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இங்கே சொன்னது அறிவுரை என்பதை விட அக்கறை என்கிற அடிப்படையிலான உரைதான். நம் மீது உள்ள அக்கறை, எல்லா வாய்ப்புகளும் அல்லது எல்லா தகுதிகளும் இந்த இயக்கத்திற்கும் திருமாவளவனுக்கும் இருக்கிற போது ஏன் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி இல்லை என்கிற அந்த ஆதங்கத்திலிருந்து அல்லது ஏக்கத்திலிருந்து தான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தனிப்பட்ட முறையில் என்னோடு உரையாடுகிற போதெல்லாம் அதை சுட்டிக்காட்டியது உண்டு. அவர் சிலருக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், என்ன திருமாவளவன் மேடையில் மைப்பா நாராயணன், திருமாவளவன் மேடையில் ரங்கராஜ் பாண்டே என்று அதிர்ச்சியாக இருக்கலாம். நான் எதேச்சையாக ரங்கிரன் கோபால் அவர்களிடத்திலே காட்டினேன், மணிகண்ட தீட்சிதர் என்பவர் இங்கே வாழ்த்துறை எனக்கு அனுப்பியிருக்கிறார் சிதம்பரத்திலிருந்து என்றேன். அவர் ஊடகவியலாளர் என்பதால் அவருடைய சிந்தனை உடனே அதை செய்தியாக்க வேண்டும் என்று துடித்து நான் சும்மா அவரிடத்திலே காட்டினேன். அதை செய்தியாக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை. உடனே அவர் பேச்சு முடித்ததும் சன்னா முடித்ததும் அதை என்னிடத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும், நான் படிக்க வேண்டும் என்று படித்து காட்டினார். அவருக்கும் எனக்கும் எந்த நெருக்கமும் இல்லை, எங்கிருந்தோ அவர் நம்மை வாழ்த்துகிறார். நம் மீது அவருக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டிருக்கிறது. பிரியம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை விட நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதனால் அவர் நம்மை வாழ்த்துகிறார். அப்படி நாம் எல்லா வரம்புகளையும் தாண்டி உறவுகளை சம்பாதித்திருக்கிறோம் என்பதற்கு சாட்சியம்தான் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் ஐப்பா நாராயணன் அவர்களும் இன்னும் பல தோழர்களும் இந்த மேடைக்கு வந்து நம்மை வாழ்த்தியிருக்கிறார்கள். நாம் ஆண்ட கட்சி அல்ல, அல்லது நாளைக்கு ஆளப்போகிற கட்சி அல்ல, ஆனாலும் விடுதலை சிறுத்தைகளை வாழ்த்துவதற்கு, திருமாவளவனை வாழ்த்துவதற்கு இந்த அரங்கத்திற்கு அவர்கள் உடன்பட்டு மனமாற உடன்பட்டு வந்திருப்பதே இந்த இயக்கம் தான் விரும்பிய இலக்கை நோக்கி வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. யார் எந்த வளையத்திற்குள்ளே சுருக்க நினைத்தாலும் சுருக்க முடியாது என்பதற்கு உங்கள் வருகையே ஒரு சாட்சி. ஒன்றை நான் அப்போதும் அவரிடத்திலே சொன்னேன், இப்போதும் சொல்லுகிறேன், நானே என்னை ஒரு வளையத்திற்குள் சுருக்கிக் கொள்ளவில்லை. இந்த இயக்கத்தின் முதல் கொடியை நான் 1990 என்று கருதுகிறேன். ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் அன்று மதுரை மண்ணில் கோப்புதூர் என்கிற இடத்திலே முதல் கொடியை ஏற்றி வைத்த போது நான் அறிவித்த கொள்கை முழக்கங்கள் சாதி ஒழிப்பு, பாட்டாளி வர்க்க விடுதலை, தமிழ் தேசியம், பெண் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதாகும். சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியம் வளர்ப்போம், பெண்ணுரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம் என்று ஐவகை முழக்கங்களை முன்வைத்த போதே பொது நீரோட்ட சிந்தனையோடுதான் எமது முதல் அடியே எடுத்து வைக்கப்பட்டது. மைய நீரோட்ட பார்வையோடுதான் இந்த இயக்கத்தின் முதல் அடி எடுத்து வைக்கப்பட்டது.
30 ஆண்டு கடந்த பிறகும் எனக்கு ஒரு முத்திரை இன்னும் குத்தப்படுகிறது என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல, இந்த சமூகம்தான் பொறுப்பு, இந்த சமூகம்தான் பொறுப்பு. நடிகர் விஜயகாந்த் கட்சி தொடங்குவதாக அறிவித்தால் அது அனைவருக்குமான கட்சியாக பார்க்கப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்த் நாளை கட்சி தொடங்கினால் அது அனைவருக்குமான கட்சியாக ஏற்கப்படும். திருமாவளவனைப் போல் ஊர் ஊராய் நடந்து போய் மக்களை கூட்டி ஒவ்வொரு இடத்திலே அமர வைத்து மணிக்கணக்கிலே பேசி விடிய விடிய பேசி அவர்களுக்கு விளக்கம் சொல்லி அவர்களுக்கு உணர்ச்சி ஊட்டி அவர்களுக்கு ஊக்கம் தந்து அவர்களை அரசியல் படுத்தி ஒவ்வொரு ஊராக கிளையை கட்டி கொடியை ஏற்றி அப்படி கட்சி கட்ட வேண்டிய தேவை ரஜினிகாந்துக்கு ஏற்படாது, விஜயகாந்துக்கு ஏற்படாது. கட்சி பெயரை அறிவித்தாலே ஊர் ஊராய் கொடியேறும். ஆனால் திருமாவளவன் அப்படி அல்ல. இந்த 30 ஆண்டுகளில் நடந்து போன கிராமங்கள் எத்தனை எத்தனை, இரவு முழுதும் விழித்திருந்து மக்களை சந்தித்த நாட்கள் எத்தனை. மதுரை மண்ணில் 10 ஆண்டு காலம் நான் ஆற்றிய பணிகளை இன்றைக்கும் என்னோடு கடப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற தம்பிகள் சாட்சியங்களாக இருக்கிறார்கள். தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும், பவிசுக்கு வர வேண்டும் என்கிற வேட்கையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவன் அல்ல திருமாவளவன். தேர்தல் பாதை வேண்டாம் என்று 11 ஆண்டு காலம் தொடர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தவன். மக்களை அரசியல்படுத்துவது மட்டும்தான் நோக்கம் என்கிற அந்த பார்வையிலிருந்துதான் பொது வாழ்க்கை பயணம் தொடங்கியது. அன்றைக்கு பொது நீரோட்ட களத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் கொடி நீலக்கொடியாக இருந்த போது முதல் முறையாக நீலத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்து அதிலே ஒரு விண்மீனையும் பொறித்ததும் திருமாவளவன். முதல் முதலாக கொடியை வடிவமைக்கிற போதே நீலமும் சிவப்பும் இணைத்த கொடி, எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே முதல் கொடி நீலத்தோடு சிவப்பை சேர்த்து பறக்கவிட்ட கொடி விடுதலை சிறுத்தைகளின் கொடிதான். ஆகவே ஆற்று நீர் பிரச்சனைகளுக்காக இந்த இயக்கம் போராடுகிறது, மணலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் போராடுகிறது, குடிநீரை நஞ்சாக்க கூடாது என்பதற்காக இந்த இயக்கம் போராடுகிறது, கூடங்குளம் அணு உலை வேண்டாம், அணு ஆயுதம் தயாரிக்கிற திசைவெளியில் பயணிக்க வேண்டாம், எனவே அதை தடுத்து நிறுத்துவோம் என்பதற்காகவும் குரல் கொடுக்கிறது. நீட்சினோ திட்டத்தால் இயற்கை வளம் பாதிக்கப்படும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்துகிறது. விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று விவசாயிகளின் நலன்களுக்காக குரல் கொடுக்கிறது. மாணவர்களின் நலன்கள் முக்கியம் என்று மாணவர்களோடு இணைந்து குரல் கொடுக்கிறது. பெண்களின் உரிமை எல்லாவற்றையும் விட மேலானது என்று பெண்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறது. தமிழ்நாட்டையும் தாண்டி எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போராடுவதற்கு ஆந்திராவிலும் கேரளாவிலும் கர்நாடகாவிலும் என்று ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டுவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இடதுசாரிகளோடு இணைந்து பயணிக்கிறது. சமூக நீதி சக்திகள் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் என்று இந்த அரசியல் களத்தில் முன்னோடிகளாய் இருப்பவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம். இப்படி உணர்ச்சி பாவலர் காசி ஆனந்தர் அவர்கள் சொன்னதைப் போல நாற்திசைகளிலும் நமது வேர்களை பரப்புகிறோம். ஆனாலும் இந்த சமூகம் திருமாவளவனை அல்லது விடுதலை சிறுத்தைகளை ஒரு வளையத்திற்குள்ளே சுருக்கி பார்க்க விரும்புகிறது, சுருக்கி முத்திரை குத்த விரும்புகிறது. அந்த நுட்பத்தையும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் உணர வேண்டும். அது ஏன், அதை உடைப்பதற்கு தகர்ப்பதற்கு தவிடுபொடி ஆக்குவதற்கு திருமாவளவனுக்கு மட்டுமே பொறுப்பு இல்லை, சமூகத்தின் மீது ஜனநாயகத்தின் மீது பொறுப்புள்ள அன்பு தோழர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன், நம்புகிறேன். அதை திருமாவளவனை பொதுவெளியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோள் அல்ல. பொதுவெளியில் நிற்கிற ஒருவனை சுருக்கி பார்க்கிற அந்த தன்மையை தகர்க்க வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது. தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் உரையாற்றுகிற போது மிக நுட்பமான ஒரு கருத்தை சொன்னார். தாழ்வு மனப்பான்மை என்கிற சமூக நோயால் பீடிக்கப்பட்டு கிடந்த ஒரு சமூகத்தை விடுதலை சிறுத்தைகள் என்று அடையாளப்படுத்தியது திருமாவளவன் இந்த இயக்கம் என்று சொன்னார். இது மிகவும் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்று.
என்னை ரங்கராஜ் பாண்டே போன்ற பல ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று, இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று. நான் சொன்னது, சிதறி கிடந்த இந்த மக்களை ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரட்டுவதே ஒரு சாதனை தான், ஒரு அடையாளத்தை தருவதே ஒரு சாதனை தான். இத்தனை பேருக்கு வீடுகள் கட்டித்தந்தேன், இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தேடித்தந்தேன், இத்தனை பேரை நான் பள்ளியில் கல்லூரியில் சேர்த்தேன், இவ்வளவு பேருக்கு நான் மருத்துவ உதவி செய்தேன், இவ்வளவு பேருக்கு நான் ஊக்கம் தந்தேன், உதவி செய்தேன் என்பதல்ல சாதனை. அதையெல்லாம் தொண்டு நிறுவனங்கள் செய்துவிடும். ஆனால் நான் ஒரு விடுதலை சிறுத்தை என்று தலை நிமிர்ந்து நடக்க ஒருவனால் முடிகிறது என்றால் அதுதான் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகளின் சாதனை. அதைத்தான் நான் சாதனையாக பார்க்கிறேன். எனக்கு தொண்டர்கள் தேவையில்லை, தலைவர்கள் தேவை என்று நான் பிரகடனம் செய்தேன். என்னுடைய போராட்டமே தலைவர்களை உருவாக்குவதுதான் என்று சொன்னேன். தலைவர்களை உருவாக்குவது என்றால் ஒரு இயக்கத்தின் தலைவர் என்று பொருள் இல்லை. பிரச்சனைகளை புரிந்து கொள்வதே தலைவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். பிரச்சனைகளை ஒருவன் புரிந்து கொண்டால்தான் அவன் தலைவர். அடிப்படை சிக்கல்களை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல், அடிப்படை முரண்கள் எவை, முதன்மை முரண்கள் எவை என்பதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல், மக்களோடு இணக்கமாக இருக்கிற ஆற்றல், மக்களின் பார்வையிலிருந்து பிரச்சனைகளை பார்க்கிற ஆற்றல், மக்களுக்காக தம்முடைய நேரத்தை செலவிடுகிற ஆற்றல், அதுதான் தியாகம். தியாகம்னா உயிரை கொடுக்கிறது தான் தியாகம் இல்லை. எனக்கும் 24 மணி நேரம், உனக்கும் 24 மணி நேரம். ஆனால் நான் எனக்காக இந்த 24 மணி நேரத்தை பயன்படுத்தாமல் மக்களுக்காக, எனக்கென தூக்கத்திற்கென்று ஒதுக்குகிற நேரத்தை மக்களுக்காக ஒதுக்குவது தியாகம். எனவே அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவதற்காகத்தான் நான் போராடுகிறேன். எந்த சூழலிலும் என்னை நான் தலைவனாக எண்ணியதே இல்லை. இதுவரையில் அந்த எண்ணம் எனக்கு உருவானதே இல்லை. நாம் தலைவர்களை உருவாக்குகிற தொண்டர், தலைமை பண்புள்ளவர்களை வளர்க்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு போராளி. அப்படித்தான் என்னை நான் பிரகடனப்படுத்திக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் அல்லது சமூகத்திற்கும் எதிரான வெறுப்பை விதைத்து, சாதி உணர்வை தூண்டி அல்லது வெறுமென உணர்ச்சிகளை தூண்டி தனக்கான ஆதாயம் தேடுகிற முயற்சியில் நான் எந்த காலத்திலும் ஈடுபட்டதில்லை. 30 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் நான் உங்களோடு நின்று கொண்டிருக்கிறேன். இதுவரையில் தனிப்பட்ட முறையில் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு கூட நான் வழிகாட்டியிருக்கேன். தொடர் சிந்தனை செல்வன் அவர்களை வைத்துக் கொண்டுதான் நான் பேசுகிறேன். திட்டக்குடி படுகொலையில் இருந்து அத்தனை பிரச்சனைகளை கடலூர் மாவட்டத்தில் சந்தித்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் உரையாடுகிற போது கூட எந்த சமூகத்தின் மீதும் வெறுப்பை நாங்கள் வெளிப்படுத்தியதில்லை. தனி நபர்களின் மீது வெறுப்பை உமிழ்ந்ததில்லை. பழிவாங்க வேண்டும் என்கிற வெறியை வெளிப்படுத்தியது. அப்படி தனிநபர் மீதான காழ்ப்புணர்ச்சி நான் வெளிப்படுத்தினால் எனக்கும் சிந்தனை செல்வருக்குமான உறவு கூட கேள்விக்குள்ளாக மாறும். அப்படி கருதுகிறவன் எனக்கும் அவருக்குமான மதிப்பு அல்லது மதிப்பீடு என்பது குறைவுடையதாக மாறிவிடும். அப்படி கருதுகிறவன் நான், அது என்னுடைய இயல்பாகவே அது அமைந்திருக்கிறது. அதை நான் மறைத்து பழகுகிறவன் அல்ல. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த இயக்கம் இந்து மதத்திற்கு அல்லது இந்து சமூகத்திற்கு எதிரான வெறுப்பை பரப்பவில்லை. உதாரணம் சொன்னார் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள், காந்தியும் இந்துதான், கோட்சேவும் இந்துதான், நாங்கள் கோட்சேவை எதிர்க்கிறோம் அவருடைய செயல்பாடு என்கிற அடிப்படையில். நாளைக்கே இந்து மதம் தீண்டாமை இல்லை என்று பிரகடனப்படுத்தட்டும், நாளைக்கே இந்து மதம் சாதி ஒழியட்டும் என்று பிரகடனப்படுத்தட்டும், நாளைக்கே RSS இயக்கம் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்கட்டும், நாளைக்கே இந்து மதம் சாதி அடிப்படையிலான இந்த வேறுபாடுகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அறிவிப்பு செய்யட்டும்,
பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. என்னுடைய தாய் இந்துதான், நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அவர் நேற்றிரவே வந்திருக்கிறார், எனக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று நான் அழைக்கவில்லை. தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருந்தவருக்கு தாங்க முடியாமல் கிளம்பி வந்துவிட்டார். அவர் வந்தால் இந்த கோரிக்கையை வைப்பார் என்பதற்காகவே நான் அவரை அழைக்கவில்லை. இல்லை என்றால் யாராவது பேச அவர் கண்கலங்குவார் என்கிற கவலை எனக்கு. ஆகவே அவருக்கு நம்பிக்கை இந்து. நான் வீட்டுக்கு போனால் அல்லது தேர்தலுக்கு களத்திற்கு போனால் கற்பூரம் ஏற்றி என் நெற்றியிலே குங்குமம் அல்லது திருநீரு பூசி அவர் நம்புகிற கடவுளிடம் முறையிட்டு என்னை அனுப்புகிற போது ஒரு நாளாவது நான் முகம் துளித்ததுண்டா? என் தாய் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களும் இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள அத்தனை தாய்மார்களும் எப்படியாவது என் பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தல் நேரங்களில் எவ்வளவு தாய்மார்கள் என் நெற்றியிலே திருநீரிட்டு இருக்கிறார்கள், குங்குமம் விட்டு இருக்கிறார்கள், ஒரு நாளாவது நான் முகம் துளித்ததுண்டா? இந்துக்களின் எதிரி என்பதைப் போல எனக்கு எதிரான அவதூறுகளை பலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். கடவுள் மீதான நம்பிக்கை என்பது வேறு. நான் உள்வாங்கிக் கொண்ட அரசியல் அல்லது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடு எனக்கு அதன் மீதான நம்பிக்கையை நீர்த்து போகச் செய்திருக்கிறது. ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற வரையில் அதிதீவிர கடவுள் பக்தனாக நாள்தோறும் காலையில் குளித்துவிட்டு கையில் திருநீர் போட்டு தண்ணீரை 2 சொட்டு போட்டு அதை குழப்பி 3 விரலில் எடுத்து இடதுபுற நெற்றியிலிருந்து வலதுபுற நெற்றி வரையில் 3 விரல்களும் படியக்கூடிய வகையில் பட்டையிட்டு கொண்டு பள்ளிக்கூடம் போனவன். காலையில் அடிக்கிற பட்டை மாலை வரையில் இருக்கும். அதுவும் அந்த திருநீர் நன்றாக மணக்கும். அந்த மணக்கம் இன்றைக்கும் எனக்கு பிடிக்கும். பழனியிலிருந்து வருகிற திருநீர், அந்த விபூதி, சித்தநாதன் விபூதி அவ்வளவு மணக்கும். அதை இப்போது கூட பூசிக்கொள்ளலாம் என்று ஆசையாக இருக்கும் எனக்கு. ஆக கிட்டத்தட்ட 13 வயது வரையில் நான் எங்கள் வீட்டில் 2 படம் இருக்கும். 1 முருகன் படம், இன்னொன்று விநாயகன் படம். 2 படம் கடவுள் படம். அதற்கு நான் நாள்தோறும் மாலையிலே வந்து குளித்துவிட்டு அல்லது கைகால் கழுவிக்கொண்டு ஊதுபத்தி ஏற்றி வைத்து வணங்கிவிட்டு 30 நிமிடமாவது உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்பது என் தந்தையின் கட்டளை. நான் அப்படி செய்கிறேனா இல்லையா என்று கண்காணிப்பது என்னுடைய தமக்கையின் வேலை, என்னுடைய அக்காவுடைய வேலை. நான் படிக்கிறான் இல்லையானா எங்கள் அக்கா வந்தது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அவன் படிக்கல, கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தான், விளையாண்டுகிட்டு இருந்தான், இப்போ ஒன்றை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கிறான் புத்தகத்தை எடுத்துக்கிட்டு. அவனுக்கு படிப்புலாம் ஏறாது, எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டு. போராட்டத்துக்கு என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்க்குறவர், அண்ணன் இளமாறனுக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு தடவை வந்து நான் விளையாண்டு கோழி குண்டு அடிச்சுட்டு நேரத்தில் அவர் இங்கே ஜோசியம் சொல்லிட்டு வந்திருக்காரு, இவன் ஜாதகப்படி இவன் 8வதுக்கு மேலே பாஸ் பண்ணவே மாட்டான், இவனுக்கு படிப்பே ஏறாது, கல்விக்கு இவனுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இவங்க 2 பேரும் பேசுறது எனக்கு காதில் விழுது. நீ சொல்கிறது சரிதான், அவன் எப்போவுமே விளையாட்டு புத்தியாக தான் இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான், உட்காந்து படிக்க மாட்டேங்கிறான். அப்படி நான் படிக்கவில்லை என்று ஒரு முறை என் தமக்கை புகார் செய்த போது என்னை கூப்பிட்டு என்னுடைய தந்தை, எனக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்தவர் என் தந்தை, கணிதம் சொல்லிக் கொடுத்தவர் என் தந்தை, வரலாறு சொல்லிக் கொடுத்தவர் என் தந்தை, ஒரு கல்லூரி பேராசிரியரை போல வரலாற்றை சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர், அக்காலத்து 8ஆம் வகுப்பு வரையில் படித்தவர். நெப்போலியன் வரலாறாக இருந்தாலும் அலெக்சாண்டர் வரலாறாக இருந்தாலும் நவாபின் வரலாறாக இருந்தாலும் புத்தகத்தை பார்க்காமலேயே 2 மணி நேரம் அதை பற்றி சொல்லக்கூடியவர், அந்த ஆற்றல் பெற்றவர். எனக்கு எழுத்து கூட்டி ஆங்கிலம் படிக்க கற்றுக் கொடுத்தவர் தான். பள்ளிக்கூடத்தில் ஒன்றும் இப்போ ஆசிரியர்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடாது, அப்படித்தான் கிராமப்புறத்து பள்ளிகள் அப்படித்தான் இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குற போது நான் கவனம் இல்லாமல் தவறாக சொன்னதும் கடுமையான அடி. எங்கள் அம்மா அப்பப்போ ஓடி வந்து காப்பாற்றி, அவன் படித்தது போதும் வீடு, அவனை அடிக்காதன். என்னை பள்ளிக்கூடத்துக்கு 8வதுக்கு மேலே படிக்க வேணாம்னு சொன்னாங்க அவங்க. ஏன்னா 8 கிலோமீட்டர் தள்ளி போய் திட்டக்குடியில் சேரணும்,
பிள்ளை எழுத படிக்க தெரிஞ்சுட்டான் போதும், அதெல்லாம் ரெண்டு ஆத்த கடந்தெல்லாம் அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம்னு தடுத்தாங்க. ஆனால் ஒருத்தனையாவது படிக்க வைக்கணும்னு எங்கள் அப்பா உறுதி எடுத்துக்கிட்டு என்னை கொண்டு போய் எங்கள் திட்டக்குடியில் சேர்த்தார். அது வேற. இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அப்போது அடிக்கிற போது அவர் ஒன்றை சொன்னார், இவனை தினந்தோறும் நான் சாமிக்கும் போட சொல்கிறது இவனுக்கு பக்தி வரணுங்கிறதுக்காக இல்லை, படிப்பில் கவனம் வரணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னேன். இவன் தினந்தோறும் சாமிக்கும் போட சொல்கிறது, ஊதுபத்தி ஏற்ற சொல்கிறது இவனுக்கு பக்தி வரணுங்கிறதுக்காக இல்லை, அப்படியாவது இவனுக்கு ஒழுக்கம் வரணும், படிப்பில் கவனம் வரணுங்கிறதுக்காக தான். இவன் எங்கே உருப்பிட போகிறான், இவன் இந்த ஊரில் இருந்து குப்பை கொட்ட மாட்டான் அப்படின்னார். அந்த ஊரில் இருந்து என்னால் குப்பை கொட்டவே முடியல, 13 வயசில் வெளியே வந்தேன், இன்றைக்கி 57 வயசு. அந்த ஊர்லேயே என்னால் ஒரு இரவு தங்கி படுத்து தூங்க முடியல, 13 வயசுக்கு பிறகு நான் அந்த ஊரில் படுக்கல, வெளியே வந்துட்டேன் நான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படி வளர்க்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தான். இன்றைக்கும் எங்கள் ஊரிலே கோயில் கட்டப்படுகிறது, என்னுடைய உதவி வேண்டும் என்றார்கள், நான் எந்த தயக்கமும் செய்ய காட்டவில்லை, உடனே என்னாலான உதவியை நான் செய்திருக்கிறேன். எல்லோரும் கும்பிடுகிற சிவன் கோவில் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து கேட்டார்கள், நான் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறேன், அம்மன் சன்னதியை கட்டுவது என்னுடைய வேலை என்று அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். சிவன் கோவில் இந்து மதம் அல்லது இந்து மக்கள் என்கிற அடிப்படையில் ஒரு வெறுப்பை நாம் விதைக்கவில்லை, பிறப்பின் அடிப்படையில் இங்கே உயர்வு தாழ்வு உண்டு என்று எது சொன்னதோ அந்த கோட்பாடு இந்த மண்ணில் நீண்ட காலமாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்டவன் என்கிற நிலையில் இருந்து அதை நாம் எதிர்க்கவில்லை, ஒட்டுமொத்தத்தில் அது ஜனநாயகத்திற்கே எதிரானது. பிராமணர் சமூகத்துக்குள்ளேயே பல சாதி பிரிவு இருக்கிறது, ஐயர் வேறு ஐயங்கார் வேறு, அதிலேயே கோவிலில் மணி அடிக்கிற பூசை செய்கிற ஐயர் வேறு, சுடுகாட்டிலே போய் வேலை செய்யக்கூடிய ஈமச்சடங்குகளை செய்யக்கூடியவரை சவுண்டி பார்ப்பனர் என்று அழைப்பார்கள், அதுக்கு வேறு பேர், சமையல் செய்யக்கூடிய ஐயர் வேறு. இவ்வளவு பெரிய வேறுபாட்டை ஒரு சமூகத்திற்குள்ளேயே எது உருவாக்கியது? இப்படிப்பட்ட இந்த முரண்பாட்டை களைய வேண்டாமா? தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆரிய சமாஜத்தை உருவாக்கியதே அதற்காகத்தானே. சதி வழக்கம் கூடாது என்று போராடிய ராஜாராம் மோகன் ராய் இந்துதானே. இந்து மதத்தில் இவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்கின்றன, இதுவெல்லாம் ஆதிகாலத்தில் இல்லை, இதை சீர் செய்ய வேண்டும் என்று உலகம் முழுவதும் போய் உரத்து முழங்கியவர் விவேகானந்தர் இந்துதானே. எல்லா சாதியும் சமம்தான் என்று சொல்லி அக்கிலே இருந்த துணியை எடுத்து முண்டாசு கட்டுங்கள் என்று சொன்னாரே வைகுண்டர், சாமித்தோப்பு வைகுண்டர், அவர் இந்துதானே, அவரை விமர்சிக்கிறோமா? ஸ்ரீ நாராயணகுரு சமத்துவத்திற்காக இந்து மதத்திற்குள்ளே இருந்து கொண்டு குரல் கொடுத்தாரே, அவரை விமர்சிக்கிறோமா? இல்லை. தோழர் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் இந்த முரண்பாடுகளை களைவதற்கு முன்வர வேண்டும், அப்படி நீங்கள் முன்வந்தால் நீங்களும் விடுதலை சிறுத்தை தான். சாதி ஒழிப்பை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் இருக்கிறது. அப்படி இந்த இயக்கம் முன்னோக்கி செல்கிறது. நீங்க ரம்ஜானுக்கு நோன்பு இருக்கிறீங்க, வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்க இதுவரையிலே என்கிட்ட அப்படி கூப்பிடவே இல்லையே, விரதம் இருக்கவா? இப்பதான் முதல் முறையா வேண்டுகோள் விட்டீங்க. எந்த இந்துவும் என்னை ஒரு சகோதரனாக அணைத்துக் கொண்டு எங்களோடு இந்த நோன்பை கடைபிடியுங்கள் என்று இதுவரையில் சொல்லவில்லை, முதல் முறையாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் என் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், என்னை ஒரு இஸ்லாமியனாக பார்க்காமல் நீங்களும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தாமல் என்னை பார்க்கிற போதெல்லாம் மார்போடு கட்டி தழுவி அணைத்துக் கொள்வது. இந்த மேடையில் அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் அப்படித்தான் என்னை மார்போடு தழுவிக்கொண்டார், மகிழ்ச்சி. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தியதால் தான் என்னை அறியாமல் நான் அவர்களோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். அது திட்டமிட்டு இருக்கிற நோன்பு இல்லை, அது ஏற்பட்டிருக்கிற உறவில் ஏற்பட்டிருக்கிற வலிமையால்
நிகழ்ந்து வருகிற ஒன்று. 5 நாள் 30 நாள் ஆனாலும் ஆகலாம். அப்படி இஸ்லாமிய சமூகம் விடுதலை சிறுத்தைகளின் மீது காட்டுகிற அந்த அன்பு நம்பிக்கை தான் நமக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துகிறது. இந்த கோவிலுக்கும் வராதே என்று சொல்லுகிற போது எப்படி பெரிய பெரிய இந்து அறநிலையத்துறைக்கு அந்த ஆட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட கோவில்களில் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ளே வா என்று அழைக்கிறார்கள், நந்தனை விப்போ என்று சொன்ன அந்த நடராஜர் திருக்கோயில் திருமாவளவனை வா என்று அழைக்கிறது. காலம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. திருமாவளவனுடைய வெற்றி இல்லை, சமூகத்தில் நீண்ட காலம் நம்முடைய முன்னோர்கள் நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. ஆனால் இன்றைக்கும் உள்ளூர் கிராமங்களின் கிராமங்களின் உள்ளூர்களில் இருக்கிற கோவில்களுக்குள்ளே என்ன நிலைமை இருக்கிறது? இந்த முரண்பாடுகளை எதிர்க்கிறோம், இந்த உயர்வு தாழ்வு என்கிற உளவியலை எதிர்க்கிறோம். இது ஒடுக்கப்பட்டோருக்கு எதிரான உளவியல் அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கு எதிரான ஒரு உளவியல். அதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். இதற்கு பதில் சொன்னால் விடிய விடிய பேசலாம். ஆனால் அருமை தோழர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்ன கருத்தை, நமக்கு முரணான கருத்தை சொல்லிவிட்டார் என்று யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. அவர் நமக்கு ஆதரவாக நம் மீது அக்கறையோடு நாம் அதிகார வலிமை பெற வேண்டும் என்கிற உண்மையான உணர்வோடு மைப்பா நாராயணன் எப்படி மனம் திறந்து நம்மை வாழ்த்தினாரோ அப்படித்தான் அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் தான் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த கோட்பாட்டின் சார்பில் நமக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த நம்பிக்கை என் தாய்க்கு இருக்கிற நம்பிக்கை நான் மதிப்பதை போல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். இதை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொண்டு நான் விளக்கம் சொல்லுகிறேன். அது அவருக்கு தருகிற விளக்கம் அல்ல, அவர் என்னை அறிவார், நான் அவரை அறிவேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே தவறாக எந்த புரிதலோடும் போய்விடக் கூடாது, அதுதான் என்னுடைய கவலை. தவறாத புரிதலோடு நாம் கலைந்து போகக்கூடாது. அவர் வந்தார், அவருடைய இந்து மதம் சார்ந்த அடிப்படையில் கருத்துக்களை அல்லது வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்கிற புரிதலோடு நாம் கலைந்து விடக்கூடாது. அவருடைய நம்பிக்கை நமக்கு தெரியும், இருந்தாலும் அவரை அழைத்தோம். அதுபோல நாம் அழைத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் அரசியலை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், ஒவ்வொரு கோணத்தில் செயல்படக்கூடியவர்கள். ஆனாலும் நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், நம் மீது அக்கறை உள்ளவர்கள், பொது தளத்தில் பொது நீரோட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள். எனவே அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, நான் சமரசம் செய்து கொள்கிறேன் என்றோ அல்லது நழுவலாக விழுவலாக பேசுகிறேன் என்றோ அல்லது பின்வாங்கி நான் கருத்துக்களை சொல்லுகிறேன் என்றோ நம்மை பிடிக்காத காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் விமர்சிக்கலாம், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என்னை தட்டி கொடுக்கிறவன் தட்டி கேட்கிற போது நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை ஒருபோதும் ஏற்கவே முடியாது என்கிறவன் எத்தகைய விமர்சனம் சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், பொருட்படுத்த மாட்டேன். தட்டி கொடுக்கிற நண்பர்கள் வளர வேண்டும் என்று தட்டி கொடுக்கிற நண்பர்கள் அதே போல தட்டி கேட்கிற உரிமையை பெறுகிறார்கள். அப்படி அந்த உணர்வோடு கருத்துக்களை முன்வைக்கிற போது விளக்கம் சொல்லுவது நம்முடைய கடமை. அவர்களுக்கான விளக்கம் என்பதை விட நமக்கு நாமே விளங்கிக் கொள்வது மிக மிக முக்கியமானது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், திருமாவளவன் இந்து மதத்தை எதிர்க்கவில்லையாம் என்று யாரும் சொல்லுவார்கள். திருமாவளவன் தானும் ஒரு இந்து என்று சமரசம் செய்து கொண்டான் என்று விமர்சிப்பார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை எப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படித்தான் நம்மையும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த சமூகத்தில் நிலவுகிற மனிதர்களுக்கு இடையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று நியாயப்படுத்துகிற மனிதநேயத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு எதிரான போக்குகளைத்தான் விமர்சிக்கிறோம். அப்படி விமர்சிக்கிற போது கட்சிகளையும் விமர்சிக்க, அந்த கருத்துள்ள கட்சிகளையும் விமர்சிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை உயர்த்தி பிடிப்பவர்களையும் விமர்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
சாதி அடையாளம் கொண்ட கயிறுகளை மாணவ செல்வங்கள் கையில் கட்டி போகக்கூடாது என்று கல்வி பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் அறிக்கை அனுப்புகிறது. அது உடனே இந்து மத பழக்க வழக்கத்திற்கு எதிரானது என்று நண்பர் ஹெச் ராஜா சொல்கிறார். நான் எப்படி அதை ஆதரிக்க முடியும்? மந்திரித்து கட்டுகிற கயிறு அது வேறு, அம்மன் பண்டிகை நடத்துகிற போது கட்டுகிற மஞ்சள் கயிறு அது வேறு, அது பண்டிகைகளுக்கான அடையாளம் அது வேறு. ஆனால் கட்சி அடையாளத்தை சாதி அடையாளமாக மாணவ செல்வங்களின் நஞ்சு பிஞ்சு உள்ளத்திலே விதைக்கிற அந்த நஞ்சு போக்கைத்தான் நாம் எதிர்க்கிறோம். அப்படி என்றால் உண்மையிலே ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்திருந்தால் மாணவ அந்த பிஞ்சு குழந்தைகளின் உள்ளத்திலே இப்படிப்பட்ட நஞ்சு கருத்துக்களை விதைக்க கூடாது என்று சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த எண்ணம் வரவில்லையே. நண்பர் ரங்கராஜ் போன்றவர்கள் நம்முடைய இந்த கருத்தோடு உடன்படக்கூடியவர்கள் என்று நான் நம்புகிறேன். நேற்றைக்கு அப்படி சொன்ன நம்முடைய அமைச்சர் அடுத்த நாள் இல்லை இல்லை, சாதி அடையாளம் உள்ள கயிறு கட்டுவதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி இருப்பது வரவேற்கத்தகுந்தது. எனவே எல்லா ஒற்றுமைக்கும் எதிராக இருப்பது, எங்கே எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு தடையாக இருப்பது சாதிதான். ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று. அந்த திருக்குறள் மாநாட்டில் பேசும்போது நான் சொன்னேன், 1330 குறள்களில் நமக்கு தேவை மூன்றே மூன்று சொற்கள் தான். அதை அறநூல் என்று பார்ப்பதை விட அரசியல் கோட்பாடு என்று பார்ப்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை என்று நான் பதிவு செய்தேன். ஏனென்றால் சாதியத்தை எதிர்க்கிற கோட்பாட்டை அது முன்வைக்கிறது. சாதியத்தை எதிர்ப்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் விடுதலைக்கானது. சாதியை ஒழிப்பது என்பது தலித் மக்களுக்கான கோட்பாடு அல்ல, தலித் மக்களுக்கான தேவை அல்ல, தலித் மக்களுக்கு மட்டுமே உரித்தான தேவை அல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கான விடுதலை. சாதி ஒழிப்பை எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த கருத்துக்கு உடன்படுகிற அத்தனை பேரும் எல்லா வரம்புகளையும் தாண்டி நமக்கு ஜனநாயக சக்திகள் தான். அந்த வகையிலே நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜனநாயக சக்தியாக பார்க்கிறது. மைப்பா நாராயணன் அவர்களையும் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களையும் உணர்ச்சி பாவலர் காசியானந்தன் அவர்களையும் ஜென்ராம் அவர்களையும் இந்த அரங்கில் கவிதை பாடிய அத்தனை தோழர்களையும் நாம் ஜனநாயக சக்திகளாக பார்க்கிறோம். எனவே ஒருங்கிணைவு என்பதும் ஒற்றுமை என்பதும் ஜனநாயக சக்திகளோடு தான். நம்முடைய சாதி என்பதோடு அமைகிற ஒற்றுமை நீடித்திருக்காது, நம்முடைய மொழி என்பதோடு அமைகிற ஒற்றுமை நீடித்து நிற்காது, நம்முடைய இனம் என்பதோடு அமைகிற ஒற்றுமை தொடராது, நம்முடைய மதம் என்கிற ஒற்றுமையும் நீண்ட காலம் நிற்காது. ஜனநாயக சக்திகளோடு கட்டமைக்கப்படக்கூடிய ஒற்றுமைதான், கோட்பாட்டின் அடிப்படையிலான ஒற்றுமைதான், கொள்கையின் அடிப்படையிலான ஒற்றுமைதான், லட்சியத்தின் அடிப்படையிலான ஒற்றுமைதான், இலக்கை நோக்கிய அடிப்படையிலான ஒற்றுமைதான். அதை நிறைவேற்றுகிறவரையாவது நீடித்து நிற்கும் அந்த பார்வை உள்ள இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவன் ஏன் தன்னை ஒரு முதலமைச்சராக பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடாது? அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, பல பேர் இடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அவர் மட்டுமல்ல, உங்களுக்கு ஏன் தயக்கம், ஏன் சொல்லக்கூடாது? அவர் சொன்ன அதே முழக்கத்தை நான் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே தோழர்களுக்கு எழுதி கொடுத்தேன். கேட்பது பிச்சை, மீட்பது உரிமை என்று. கேட்பது பிச்சை, மீட்பது உரிமை என்று. ஆட்சி அதிகாரம் நமக்கான உரிமை என்றாலும் அதை முன்மொழிய வேண்டியது நாம் அல்ல, மக்கள். மக்கள் முன்மொழிய வேண்டும். இன்னொரு இயக்கம் அல்ல, இன்னொரு கட்சி அல்ல, இன்னொரு அமைப்பு அல்ல. அது எந்த காலத்திலும் நிகழாது நீங்கள் சொல்வதைப் போல. ஏனென்றால் அதிகாரத்துக்கு அண்ணன் தம்பி கூட போட்டி போட்டுக் கொள்வார்கள். அண்ணனாக பார்த்து தம்பியை அதிகாரத்தில் அமர் என்று எந்த காலத்திலும் சொல்ல மாட்டான், அல்லது தம்பி அண்ணனைக்கும் சொல்ல மாட்டான். எதையும் விட்டுக் கொடுப்பான், அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டான். எனவே மக்கள் அதை முன்மொழிய வேண்டும். திருமாவளவனுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் சொல்ல வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் சொல்ல வேண்டும். மக்களை வெல்லுகிற வகையில் நாம் பாராட்ட வேண்டும்.
மக்கள் நம் பின்னால் அணிதிரளுகிற வகையில் நாம் பாடாற்றுவேன். அதில்தான் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் கவன குவிப்பை செலுத்துகிறோம். மக்களோடு மக்களாக எப்போதும் தொண்டாற்றி கொண்டே இருப்போம். பொது நீரோட்டத்திலே எங்களை அங்கீகரிக்கிற வரையில், பொதுமக்கள் எங்களை ஏற்கிற வரையில், பொதுமக்களே இந்த இயக்கம்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முன்மொழிகிற வரையில், முதலமைச்சர் நாற்காலியில் இவன்தான் அமர வேண்டும் என்று வாழ்த்துகிற வரையில் எங்கள் பணி மக்களுக்கான பணியாக தொடரும் என்பதை சொல்லி என்னுடைய இரண்டு செயல் திட்டங்களையும் தீவிரமாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று, இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.